ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிப்ரவரி 14 அப்படின்ற ஒரு நாளை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நம்ம உங்களுக்கே தெரியும் ஃபிப்ரவரி மந்த்னாலே ஐயோ போச்சுரா அப்படின்னீங்க. அது யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள்ஸ்லாம் ஏற்கனவே லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணாங்க அவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் பொண்ணே எடுத்து ஈர் எடுத்து பார்க்கறதில்லை அப்படின்னு ஒரு மொட்டை சிங்கிளாக இருந்தாலும் சரி, ஃபிப்ரவரி மந்த்னாலே ஒரு கடுப்பாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு ஃபிப்ரவரி 14 வரும்போது அது ஒரு பெரிய திருவிழா அப்படிலாம் கிடையாது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அப்படின்னால ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாகவே ஆகிட்டாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிப்ரவரி 14 வந்துட்டு ஒரு புது புது பாட்டாக ரிலீஸ் பண்ணுறது, புது புது படமாக ரிலீஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு, கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி ஃபிப்ரவரி 14 அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே தான் போவாங்கன்னே தெரியாது, எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதேமாரி புது புது ட்ரெஸ்லாம் எடுத்து போடுறது, மேட்சிங்காக ட்ரெஸ் போடுறது, இந்த ஃபிப்ரவரி மந்த் வந்தாலே ஏண்டா வந்துச்சு அப்படின்னு தோணும் நம்ம எல்லாருக்குமே. அதேமாரி அலப்பறலாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி நான் எல்லாமே சொல்கிறேன், கரெக்டாக கேளுங்கள். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 124 ஒன்று இருக்கும், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எப்பப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு, ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ண, நம்ம தமிழ்நாட்டில் எதுக்கு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெர்லைட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்கு அங்கே யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக COVID-19 அங்கே யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிப்ரவரி 14 அப்போ யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றது தான் நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்ல போகிறேன். இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய செலிப்ரேஷன் இல்லாமல் டிஜே அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக தான் போகும்போது, அது எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிபி நகர், ஒரு இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிக் தான் அது, அங்கே வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. நண்பா, இந்த ஒரு ஜிபி நகர் நொய்டா அப்படின்ற ஒரு பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 144 அப்படின்றத வந்து ஃபிப்ரவரி 14 அன்றைக்கி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி, ஏன் இந்தியாவில் வந்து வேலண்டைன்ஸ் டேவே கொண்டாடக்கூடாதா, ஏன் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் இந்த ஒரு செக்ஷனை வந்து இம்போஸ் பண்ணிங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து எதுக்கு, ஏன், எப்படி அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜிபி நகர் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய சிட்டி நொய்டா அப்படின்ற ஒரு சிட்டி தான் ஜிபி நகர்னு சொல்லுவாங்க. நண்பா, ஜிபி நகர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி கிட்டே இருக்க உத்தரப்பிரதேசோட டிஸ்ட்ரிக்டை சார்ந்த நொய்டா அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் அது. அந்த நொய்டா அப்படின்ற பிளேஸில் என்ன நடந்தாலும் சரி அது டெல்லியில் நடக்கிற மாதிரி தான் பேசிப்பாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி ரோமியோ ஸ்குவாட் அப்படின்ற வந்து ஒரு உத்தரப்பிரதேசில் ஒரு ஸ்குவாடு இருக்குது. இந்த ஆன்டி ரோமியோ ஸ்குவாடு வந்து ஒரு போலீஸில் ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஓகே நண்பா, இவனோட வேலை வந்து என்னென்னு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் காலேஜ் பஸ் ஸ்டாப் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு பெண்கள்லாம் எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து மஃப்டியில் போவாங்க. இவங்களும் பெண்கள் தான், மஃப்டியில் போயிட்டு அங்கே ஏதாவது பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ அந்த பொண்ணுக்கு பிடிக்காதத எதனா ஒன்று பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு அவன் நேமை நோட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து வார்னிங் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டைமாக அதே பையன் வந்து மாட்டினானா அவனை பிடிச்சி கீச்சி சைடில் போட்டுருவாங்க, அவ்வளோதான். அவன் அதேமாரி வந்து இவங்க வந்து ஆன்டி ரோமியோ ஸ்குவாட் அப்படின்றோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான். நண்பா, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2017 இருந்து இப்போ வரைக்கும் 14,000 பேர் வந்து மாட்டியிருக்காங்க இந்த ஒரு கேஸில். நண்பா, இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து ஈகலாகவே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிட்டாங்க, அந்த பொண்ணோட விருப்பத்தோடு வந்து பேசிட்டு தான் இருக்கான், அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க, அவனும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னாலும் சரி இவங்க வந்து வேணும்ட்டே வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் தான் போடுறாங்களாம். போலீஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் மேலே வந்து இவங்க எல்லாருமே ஒரு கார்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நண்பா, என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேலண்டைன்ஸ் டேவா, ஓகே இருந்து போட்டோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாடு வந்து ஒரு இண்டிபெண்ட்டான நாடு, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும். அதுக்குன்னு நீ பப்ளிக்காக வந்து ஒருத்தனை ஹக் பண்ணுறதோ ஒரு பப்ளிக்காக வந்து கிஸ் பண்ணுறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து பப்ளிக்னா ஒருத்தவங்க இருப்பாங்க தான், அவங்க எதிர்க்கு நீ வந்து இதுமாரி வெறுப்படுத்துறதோ இதுமாரிலாம் இருக்கக்கூடாது. அவங்க தனிப்பட்ட இதில் அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்துடலாம் அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல வரேன். நண்ப, அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிப்ரவரி 14 அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே அப்படியா அப்படின்னு மட்டும் கிடையாது, ஃபிப்ரவரி 14 அன்றைக்கி நிறைய நாள் இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் டே. பிளாக் டேனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நண்பா, கரெக்டாக 2019 ஃபிப்ரவரி 14 அன்றைக்கி காஷ்மீரில் புல்வாமா அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு அட்டாக் வந்து வந்திருக்கு.
இது வந்து தீவிரவாதிகளால் நடக்கப்பட்ட ஒரு அட்டாக்னு சொல்கிறாங்க. நண்பா, இந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கனாக்கா மொத்தம் 40 சிஆர்பிஎஃப் சோல்ஜர் வந்து உயிர்த்தியாகம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஒருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப்பிரமணியன், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கள் வந்து உயிர்த்தியாகம் கொடுத்துருக்காங்க. அன்னையில வந்து நண்பா 2020, 2021, 2022 இப்போ வரைக்குமே February 14 அப்படின்னா ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்புறம் நண்பா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இதே February 14 அன்றைக்கி இன்னொரு நாள் இருக்குது. February 14 கவு ஹக் டே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. பசு அணை தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசு அப்படின்றது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் முக்கியமானது ஒன்று. அதுக்கு ஒரு பசு அணை தினம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு February 14 அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.